நாம் இருந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாக்குமோ? நீர் வாரும் என்னுடன் வாரும் எந்த விசுவாச ஓட்டத்தில் உந்தனின் பிரசன்னமே தினம் ஒரு வாக்கு தத்தம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இன்றைக்கு நான் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்குரிய வார்த்தை என்னவென்றால், என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள், யோசுவாவின் புஸ்தகத்தில் 1:9 என்ன சொல்லுகிறது? நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஹல்லேலூயா. கட்டளையிடவில்லையா? ஏன் ஆண்டவர் இதை சொல்கிறாருன்னா, யோசுவாவுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பார், சொல்லிக்கிட்டே இருந்திருப்பார். யோசுவா பயந்து பயந்து நின்று இருப்பார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாருன்னா, சொல்ல ஆகும் யோசுவா, நான் கட்டளையிட நிற்கும், நான் என்ன சொன்னனோ அதை நான் செய்ய போகிறேன். ஏற்கனவே அதை நான் செய்யணும்னு தீர்மானம் பண்ணினது நிமித்தமாக தான் இதை நான் உனக்கு இன்றைக்கு கட்டளையாய் கொடுக்குறேன். பாண்டவரின் உங்களுக்கு ஏதாவது ஒரு வாக்குத்த வார்த்தையை கொடுத்துருப்பார்னா, அதை செய்யணும்னு நினச்சதுனால தான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். நீங்கள் ஜெபிச்சு அதற்காக நீங்கள் போராடி பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் அல்ல, அது உங்கள் வாழ்க்கையில் நடப்பதற்கு உங்களை தாழ்த்திடுங்க. இப்போ யோசுவா பாருங்கள், தன்னை தாழ்த்துகிறாரு. தாழ்த்தும் பொழுது தான் கர்த்தர் சொல்லுகிறாரு, பலன் கொண்டு திடமனதாயிரு. ஹல்லேலூயா. அந்த பலன் கொண்டு திடமனதாயிருனா, நம்ம தாழ்த்தும் பொழுது தான் கர்த்தருடைய பலன் நமக்குள்ளே ஊற்றப்படும், அந்த எனர்ஜி நமக்குள்ளே வரும். வந்த உடனே அடுத்த ஸ்டெப்பை நம்ம எடுத்து வைப்போம். அந்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறது என்னுடைய மாம்ச பலத்தினால் அல்ல, ஆவியானவர் அந்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கும்படி என்னை பலப்படுத்தியிருக்கிறார். இப்படி பரிசுத்த ஆவியானவர் அந்த குறிப்பிட்ட ஸ்டெப்பை எடுத்து வைக்கும்படி என்னை பலப்படுத்தியிருக்கிறது நிமித்தமாக, சத்துருவின் தந்திரங்களோ பொல்லாத மனுஷிக வல்லமைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உடைக்கப்படுகிறதா இருக்கிறது. இன்னைக்கு இடமாற்றமாக இருக்கலாம், வேலையில் ஒரு மாற்றமாக இருக்கலாம், ஊரை விட்டு போகிற ஒரு காரியமாக இருக்கலாம், திருமண காரியமாக இருக்கலாம். அடுத்து என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு எனக்கு தெரியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி யோசித்து கொண்டு இருப்பீர்கள் என்றால், சாஷ்டாங்கமாய் விழுந்துருங்க, என்னை பலப்படுத்துங்க. அப்படி அந்த பலத்தினால் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க எனக்கு உதவிச்சிங்க. எனக்கு விருப்பமும் இல்லை, விருப்பம் இல்லை ஆண்டவரே. ஒரு பிளெயின் பேப்பரை போல் நம்முடைய சமூகத்தில் நான் விழுகிறேன், உங்களுடைய ஆவியினாலே என்னுடைய வருங்காலத்தை எழுதுங்கன்னு சொல்லி கேட்கிற பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்றால், நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ளப்பா இன்றைக்கு எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கொண்டு வந்து நிறுத்துகிறேன். கர்த்தாவே, நீர் எழுந்தருளுவீராக, உடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. கரம் பிடித்து கர்த்தர் கூட்டிகிட்டு போங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.